தேசிய முற்போக்கு திராவிட கழக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சேலத்திற்கு சென்றிருந்தார். அவருக்கு வழியெங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் பங்கேற்றார். தேசிய முற்போக்கு திராவிட கழக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சேலத்திற்கு சென்றிருந்தார். அப்போது அவருக்கு வழியெங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய மகளிர் அணி நிர்மலாவின் மகன் லோகநாதன் மற்றும் மைத்திரி திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இந்த திருமண விழாவில் பேசிய அவர், மணமக்கள் கேப்டனும் அன்னியாரையும் போல் வாழ வேண்டும் என்றும், திருப்பூரில் நடைபெற உள்ள முப்பெரும் விழா மாநாட்டில் கேப்டன் கலந்து கொள்வார்கள் என்றும், உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தமிழகம் முழுவதும் தேமுதிக வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சேலம் மாநகரில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு கிச்சிப்பாளையம் பகுதியில் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதையடுத்து கிச்சிப்பாளையம் பகுதி துணை செயலாளர் ஆசை தம்பியின் புதுமனை புதுவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
இதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சேரும் புறநகர் மாவட்ட செயலாளரும் உயர்மட்ட குழு உறுப்பினருமான ஏஆர் இளங்கோவன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுர மோகன்ராஜ், மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், கெங்கவலி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபா, மாநில கேப்டன் மன்ற துணை செயலாளர் சுல்தான் பாஷா, நிர்வாகிகள் பூபதி, ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் சேலம் மாநகர துணை செயலாளர் கோபிநாத், அவைத்தலைவர் செல்வகுமார், பொருளாளர் தனசேகர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.